போயிட்டு வந்தாச்சு மாப்பிள்ள. சரவணன் இருக்க பயம் ஏன்? இதே நம்ம செயல் சூப்பர் ஸ்டார் தலைவர் ஓய்வுல இருக்கும்போது தலைவருக்கு அடுத்து இருக்கவர் செயல் தலைவர். சூப்பர் ஸ்டார் கொஞ்சம் அப்படி லைட்டா இருக்கிறப்போ அதுக்கு அடுத்து பேர் தானே இருக்காரு. ஏய் உதயம், எத்தனை பேர்லாம் இருக்கா அங்கே இருக்கு? ஆமா, அது வேற பெரிய குழப்பம்ல. இவர் என்ன, உதயநிதி ஸ்டாலின் உலக நாயகன். இடையில ஒரு நாலஞ்சு எழுத்து தான் வித்தியாசம். அதனால செயல் சூப்பர் ஸ்டாரு, அடுத்த உலக நாயகன் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இருக்கு, அவருக்கு வலுவா இருக்கு இந்த கதையா. இப்போ கதை வந்து உனக்கு புரியறது மாதிரி சொன்னோம்னு வையேன், சரவண மீனாட்சியும் ஒரு நாடகம் வந்துச்சுல்ல, அந்த ஸ்கிரிப்டில் வந்து இதெல்லாம் போய் எதுக்கு எடுத்துக்கிட்டுன்னு சொல்லி தேவையில்லாமல் ஒரு 10-15 பேப்பரை தூக்கி போட்டிருப்பாங்கல்ல, இதெல்லாம் ஒரு இதாடணும்னு சொல்லி அந்த பேப்பரை எவனா பறக்கிட்டு வந்து இவங்க கையில் கொடுத்தாங்க போல தெரியுது. அதை இவங்க எடுத்துகிட்டு போய் அதே சரவணன் அவங்க டைட்டில் வரணும்னு சொல்லி, சரவணன் இருக்க பயமே அப்படின்னு ஒரு டைட்டிலை வச்சு இந்த அளவு ப்ரொடியூசராக போட்டு அந்த அளவு ஹீரோவாக போட்டு நம்ம தலையில் கல்லை போட்டு ஒட்டுமொத்த ஜோலியை முடிச்சுட்டு செயல் சூப்பர் ஸ்டார் உதயநிதி ஸ்டாலின். அவர் பாவம், அவர் மனசில் என்னாவது நினச்சிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல. பாவம், அவர்கிட்ட காசு இருக்குது, செலவு பண்ணுறாரு, படம் எடுக்கிறாரு. நம்மகிட்ட இருக்கிறது 200 ரூபா, அதில் 100 ரூபா இன்றைக்கி தண்டை பண்ணியாச்சு. பொதுவாக அந்த சினிமாவெல்லாம் குத்துயிரும் கோழியுரமாக கிடக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சினிமா போடுற பாட்டை பார்த்து நாங்கள்லாம் பாவம், இந்த நிலைமை நீடிச்சுன்னா சினிமா அழிஞ்சு போயிடும் போல தெரியுதுன்ட்டு சினிமாக்காரங்க பூரா வருத்தப்படுறாங்க. அப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க நிலைமையில தான் நம்ம ஜிவி பிரகாஷ், இந்த நம்ம செயல் சூப்பர் ஸ்டார், இந்த மாதிரி ஆளுக வந்து எதுக்குடா வருத்தப்படுறாங்க, என்ன பாரு கொஞ்ச நாளில் போராத்தையும் குடி தோண்டி புதைக்கிறோமா இல்லையான்னு அப்படிங்கிற லெவலுக்கு இப்போ இறங்கி வந்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் அதை முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த குரூப்பு. இப்போ திருட்டி விசிட்டினால தான் படமெல்லாம் வசூல்லாம் இங்கே குறையுது, சினிமா தொழிலே அழிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல சினிமாக்காரங்க. இன்னும் கொஞ்ச நாள் இதே மாதிரி படங்கள்லாம் வந்து இந்த நிலைமை நீடிச்சிச்சின்னு வையேன், இவங்கனால தான் என் தொழில் பாதிச்சுன்னு திருட்டி விசிட்டிக்காரன் போனால் இவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அந்தளவுக்கு வெளியில் ஆளே வேண்டாம், இவங்களே எல்லா வேலையும் முடிச்சுடுவாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரெஜினா, நம்ம கேடி பிள்ளா கில்லாடி ரங்கால் நடிச்சில்ல ரெஜினா. ஆமாம், அது சட்டசபையிலேருந்து வெளியேற்றப்பட்ட எதிர்கட்சி தலைவர் மாதிரி முக்காவாசி நேரம் பனியனோடய வருது. ஆமாம், டைட்டான பனியன் கொடுத்த காசுக்கு அது பரவாயில்லன்னு வையேன், பனியன் நல்லா டைட்டாக அது நல்லா இறக்கி அது போட்டு அது பங்குக்கு அது வேலையை செஞ்சுட்டு போயிடுச்சு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த குழந்தை வேலை செய்வாங்கல்ல, 100 நாள் வேலை, 100 நாள் வேலைன்னு போய் 300 பேர் உட்காந்து பூரா உட்காந்து பேன் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த எழில் படத்தில் பூராமே இந்த 300 ரூபா சம்பளம் 3 நேரம் சாப்பாடுன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் திரிவாங்க எல்லா காமெடி ஆக்டர்ஸும். அதே மாதிரி இந்த படத்தையும் ஃபுல்லாக திரிகிறாங்க. இந்த 100 நாள் வேலையில் எப்படி வேலை ஒன்றும் ஆகாதோ அதே மாதிரி இதில் எல்லா காமெடி ஆக்டர்ஸும் இருக்கிறாங்க, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. இமான்கிட்ட போய் கேட்டிருப்பார் அவ்வளோ தெரியுது இந்த மாதிரி ஒரு படம் அப்படின்னு, அவர் கதையை கேட்டாரா என்னன்னு தெரியல. சரி, பழக்க தோஷத்துக்கு ஒரு 4-5 பாட்டு கிடக்குது, கொள்ள பக்கம் போய் எடுத்துக்கிட்டு இருப்பார் போல தெரியுது. அவர் பங்குக்கு ஒரு 4 பாட்டு கிடக்குது, போ எடுத்துகிட்டு போ, எதையோ ஒன்று வச்சு யூஸ் பண்ணு அப்படின்ற போது இதில் இது என்னத்தை அவர் போய் இது பண்ணிட முடியும். அப்புறம் மற்ற டெக்னிக்கல் சைட்டில் போய் நமக்கு அந்தளவுக்கு இதுவும் கிடையாது, அந்தளவுக்கு பேசுகிறதுக்கு இங்கே ஒருத்தும் கிடையாது. இது எப்போ விஜய் டிவியில் பார்ப்பேன்ல ஒரு 4 நாடகம், அப்புறம் நெருப்புடா ஜி சிரிப்புடான்னு ஒன்று வரும்ல, கிழக்கு போகுது யார், எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த அது எது இதில் வந்து சிரிச்சா பூச்சி ரவுண்டில் உட்காந்துருப்பாங்க வேறு, அது மாதிரி நம்மளை உட்கார வச்சு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தியேட்டரில் ஒருத்தனை சிரிச்சா பாட காணா. இந்த இன்டர்வலுக்கு அப்புறம் ஒரு பஞ்சாயத்து சீன் ஒன்று வரும், அது ஏதோ கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதில் என்னன்னா பூரா இறங்கி அடிக்கிறது மாதிரி ஒரு 4-5 ஃபர்ஸ்ட் நைட் பாட்டை போட்டு விட்டு அதையும் எடுத்து விட்டானுங்க. முதல்ல இந்த கதையை வந்து எப்படி அந்தாலும் ரவுண்டு பண்ணார், அதை எப்படி அதுக்கு ஸ்க்ரீன் பிளே எழுதினார், அது எந்த தைரியத்தில் அதை கொண்டு போய் அவர்கிட்ட சொன்னார், அவர் எந்த தைரியத்தில் நடித்தார், எந்த தைரியத்தில் அதை வெளியே விட்டாங்க, நம்ம எந்த தைரியத்தில் போய் இதை பார்த்தோம், ஒன்றும் விளங்கலை. எழில் நல்லா ஆரம்பித்தார் அவர் வாழ்க்கையை, அவர் நல்லா தெரியுமில்ல துள்ளாத மனம் துள்ளும்ல. ஆமாம், ஆரம்பித்து பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்டாலும் இடையில காணா போனார், அதுக்கப்புறம் தீபாவளிக்கு அப்புறம் உள்ளே வந்தார். கழுவு தெரிஞ்சு கெட்டன் பானது கதை கேட்டிருக்கில்ல, இது கழுவு தெரிஞ்சு கெட்ட விளக்கமாறு ஆகிப்போச்சு, அந்த கதையாகிப்போச்சு. சரி, அதுக்கு மேலே அவரை பாவம், அவர் உள்ளது அவ்வளோ தானே, அவர்கிட்ட சரக்கு தீர்ந்து வச்சுன்னு 4 வருடத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சு வச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி படத்துக்கு போனது நம்ம தப்பு தானே.
கொடுத்த காசுக்கு 120 ரூபாய்க்கு ஒரு 30 ரூபாய் ஒர்த்து அது ரெஜினாவுக்கு. அது நியாயத்தை சொல்லணுமா இல்லையா? ரெஜினாவுக்கு ஒர்த்து. சரி மாப்பிள்ள, நமக்கு இன்னும் அந்த ரெண்டு மூணு படம் வந்திருக்கு, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள, போன வாரம் சொல்ல மாட்டேன், அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுற அமுக்கலாம் அமைக்கிட்டு போயிடல, அப்படி பக்கத்தில் கடை சொல்லிடு.